ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூல்மச்சி பிக் பாஸ் சீசன் ஃபோர் தமிழ் இன்றைக்கி நடந்த நம்ம சாட்டர்டே கமல் சார் இப்படி சொல்கிற விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஓப்பனிங் வந்து நம்ம கமல் சாரோட ஹாப்பி நியூ இயர் சாங் இருக்கலாம் அந்த சாங் போட ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி எப்படி போச்சு டூ தௌசண்ட் நல்லா போகணுன்ற மாதிரி மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிவிட்டு வெளிக்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இது வந்து வெள்ளிக்கேம் எப்பிசோடுன்னு சொல்கிறது போல் வெள்ளிக்கும் ஒரு தரமான சம்பவத்தை போன்ற மாதிரி கமல் சார் சொல்கிறாரு உள்ளே போன நம்ம ஆரி வந்து நம்ம கிட்டே வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ் பற்றி எல்லாமே அதை பற்றி இருக்காங்க ரம்யாட்ட வந்து சேஃப் கேம் ஆட்ரு அப்படி சொல்லிட்டு ரம்யா கிட்ட ஜென்ரலாக கன்வர்ஷன் நீங்கள் வந்து முன்னாடி வந்து சேஃப் கேம் ஒரு வாலாக வந்து தப்பு பண்ணுறதுனா தெளிவான ஒப்பீனியன் வந்து எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ரம்யா அதுக்கு என்ன சொன்னாங்க நான் வந்து நாமினேட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்து ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறீங்க உங்களோட வேலைன்னா வந்து எல்லா கேமராலேயும் போயிட்டு மற்றவங்க வந்து தப்பு தப்பாக பதிவு பண்ணுறதா உங்கள் வேலை நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேன் பட் இதுக்கப்புறம் நான் சீரியஸாக பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வந்து காமெடி விளையாட்டுக்கு ஃபன்னாக தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கப்புறம் சீரியஸாக பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரம்மியாகிட்டேன் எல்லாம் பிள்ளைங்களில் போயிட்டாங்க இப்போ பாலா நான் சொல்கிறார் அதை ஒட்டிக்கிட்டு போயிட்டு கிட்ட போய் உங்களை பற்றி அங்கே பேசிட்டு இருக்கிற மாதிரி பற்ற வச்சுட்டார் உள்ள வந்து ஜென்ட்ரலாம் பேசிட்டு இருந்தாங்க அடுத்து நம்ம ப்ரோ காமிச்ச தரமான சம்பவம் தான் வருது ஜென்ரலாக வந்து பாலா தான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு காதல் கண்கிறதுன்னு சொல்லிட்டு பாலா தான் வந்து ஆரியாமே ஆரம்பிச்சிருக்காரு ஆரி மறுபடியும் பேச புரோமோ ஒன்றில் கமைச்ச மாதிரி அப்படி பேசி அது வந்து ஏன்பா சிவன் அம்மாவோட தைரியம் வந்தால் பேச வேண்டியப்பா இப்போ ஏம்பா எகுர் ரெண்டு மாதிரி பேசிட்டு அப்புறம் அது ஒரு மாதிரி கன்வர்ஷன் போயிட்டு அப்புறம் எல்லாம் அட்வைஸ் பண்ணி நீங்கள் சமாதானம் எடுத்து விட்டாங்க இவ்வளோ சோமி கிட்ட சொல்லிட்டுருக்காரு இப்போ பார்த்துகிட்ட யார் ஆரம்பித்தான் நான் செவனேனு படுக்க போக வேண்டாம் தேவையெல்லாம் இப்போ வந்து ஆரம்பிச்சு பண்ணிகிட்ருக்காங்கிற மாதிரி அப்புறம் வெளில கொண்டு போய் பாலா அது நான் ஒரு கேள்விக்கிட்ட அவர் ஒன்று சொல்கிறாரு இதுமாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பாலா கொஞ்சம் ஃபீல் பண்ணி எழுதிட்டு நம்ம மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு நம்ம ஆரி வந்து நம்ம சோமி கிட்ட கேபி கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே தடுத்து விட்டு ஒரு அந்த இது போயிடுச்சு அடுத்த விடைகாலில் நம்ம சாட்டர்டே எபிசோடு வந்து ஜானி ஜானி எஸ் பாப்பா நம்ம இதற்கு தான் படத்தில் வந்து பாட்டை போடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து மறுபடியும் ஒரு சப்பாத்தி வந்து யாராவது நைட்டு பீஸை சாப்பிட்டு சப்பாத்தி வெளில வச்சுட்டு போயிட்டாங்க போல் சிவானி உள்ளே வந்தேன்னே என்னை வாரி கேட்குறாரு கிச்சன் தீவிரமாக இருக்கீங்க சப்பாத்தி யார் வெளில வச்சானு கேட்டதுக்கு சிவானி மூஞ்சி அடிச்சு எனக்குலாம் தெரியாது எதுக்கு என்ன கேட்குறீங்க நான் பால் தான் பாப்பன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து கேபி சோம்பரா வந்து தெருல மச்சான் யார் வச்சாங்க தெருன்ற மாதிரி பேசிட்டு அப்படி போயிட்டாங்க அடுத்து வந்து நம்ம பாரி வந்து சிவான்கிட்ட வந்து சாரி கேட்குறாரு இல்லைம்மா நான் வந்து உன்னை இன்டெக்ஷன் பண்ணி தப்பாக பண்ணணும் இல்லை தான் காதல் கண்டு கிடைதுன்னு நான் வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசுகிற தைரிய இல்லைன்னு சொல்லிட்டு வெளில ஊரே பார்த்துச்சுன்ற மாதிரி வந்து நான் வந்து எல்லாருமே அந்த திண்டலாக பார்த்தாங்கன்னு மாதிரி நான் ஒரு தொன்ன ஒன்றை தான் வந்து நான் அசிங்கப்படுத்த மாதிரி சொல்லலாம்மா நீ வந்து என்னை தப்பாக நினச்சிக்காதான்னு சொல்லிட்டு நம்ம சிவானிகிட்ட சாரி கேட்டார் அப்போயும் கையில் வந்து காப்பா காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க அது யாருக்கு பாலாக்கானு தெரியல பார்ப்போம் என்ன நடக்குதோ எது கடைசியும் திருந்திர தெரியல அடுத்து நம்ம சிவாணி பாலா ஆஜித் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பா பா என்ன சொல்கிறாருன்னா வந்து ஆரி தான் நல்லவர் நம்ம எல்லாருமே இங்கே வந்து விடுங்க கேம் விளாட்ல அவர் மட்டும் தான் விளாட்றாரு மற்றவங்க விளாட்றவங்க குறைய மட்டுமே சொல்லிகிட்டே இருப்பார்ன்ற மாதிரி நம்ம பாலா வந்து புழம்பிகிட்ருக்காரு அதுதான் வழக்கு பல சாரி கேட்டு அதோடு இந்த ஃபஸ்ட் ஆஃப் முடியுது செகண்ட் ஹாஃபில் நம்ம கம்பல்சர் வந்து நம்ம ஃப்ரீசென்ட் டாஸ்க் நடந்துச்சுல ஃப்ரீ டாஸ்க் அதை வச்சு தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஆரிட்ட வராரு எப்படி நீங்கள் ஆரியாக்கு உங்கள் குழந்தைக்கு வந்து ரியான்னு பேர் இங்கே ஆரியிலேருந்து எடுத்தீங்களா இல்லை உங்களோட பேக் கோடுத்து இல்லை ஒய்ஃப்ஸு ஆரிய நான் சொல்கிறேன்னா என் ஏன் நேமும் ஒய்ஃபோ நேமும் வந்து சேர்ந்து வச்சு தான் சரியா மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்போ ரியோட உங்கள் ஒய்ஃப் லவ் ஸ்டோரி இருந்துச்சு என்னோடய படத்தில் கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் பட்டு நல்லா இருந்துச்சு அடுத்த இதில் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அடுத்து சிவானி மதர் வந்து வீடியோ கால் போட்டு அந்த மேட்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சிவானியை ஜாலியை படுத்துற மாதிரி வந்து கமல் சார் பேசிகிட்டு இருந்தார் சிவானிய அம்மாவும் சிவானிட்டே பேசிட்டு நீ தப்பாக நினச்சிக்காத ஆனால் நீ வந்து உன்னோட தான் நான் வந்து உன்னை அப்படி பேசினேன் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நம்ம கமல் சார் என்ன சொன்னால் நான் வந்து இப்போ வந்து ஹோஸ்ட்டாக வந்து அதில் சிவானியோட வக்கீலாக பேசுகிறமான்ற மாதிரி பேசிவிட்டு அப்புறம் ஓரளவுக்கு பேசி சமாதானப்படுத்தி வச்சுட்டாங்க வச்சிட்டாங்க சிவானிக்கு வந்து கொஞ்சம் ஆளுதல் சொல்கிற மாதிரி கமல்சன் வந்து அவங்க அவர் போட்டு கொஞ்சம் பேசி விட்டு நான் வந்து சிவானிக்கு ஒரு நியூ கிஃப்ட் மாதிரி தரேன்ற மாதிரி பேசிட்டு அவங்களும் பெருசாக தப்பு பண்ணிடலாம் இது ஜென்ரலாக வந்து ஒரு வயசில் பண்ணுறதான்ற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒரு அளவுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருந்தார் அதான் வந்து ஓரளவுக்கு இந்த செகண்ட் ஹாஃபில் போச்சு மறுபடியும் அகண்ட்டு வழிய உள்ளே போய்ட்டு சிவானிக்கு போகிற ஆர்வம் ஆப்பி நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க இது ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது சும்மா ஜென்ரலாக வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள் மேலே இருக்க ஒரு மனசு கஷ்டத்தை வந்து உள்ளே வந்து எல்லாம் அப்படியே பேசிட்டாங்க பட் நீங்கள் வந்து அது காமாக வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து அவங்க கத்தி பேசினாலும் நீங்கள் வந்து அதை சைலண்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிங்க அதே வந்து உங்களுக்கு பெரிய அப்ரிஷியன் சொல்லிட்டு கமல்ஸ் வந்து மசிவானியை பாராட்டினார் இதுதான் வந்து இந்த செகண்ட் ஆஃபில் வந்து நடந்துச்சு தேர்ட் ஆஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரியை மட்டும் தனியாக உட்கார வச்சுட்டு நீங்கள் தனியாக உட்காருன்னு சொல்லிட்டு ஆரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் சேக்கிறீங்க எல்லாமே சொல்லுங்கிற மாதிரி எல்லோரையும் கேட்டுகிட்டு இருக்காரு நிறைய வந்து அவர் குறை சொல்கிற மட்டுமே சார் சொல்லிட்டு இருக்காரு எல்லாரையும் வந்து பாராட்ட மாட்டுறாரு ஒருத்தவங்க ஒரு ட்ராஸ் பண்ணுறாங்கன்னா அதில் என்ன அவர் அவர் குறை கண்டுபிடிக்கல மாதிரி அவர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏ சொல்கிறார் ஆரியை பற்றி சோம் வந்து எதுவும் சொல்லலை எனக்கு ஜெண்டலாவனை பற்றி எதுவும் பிரச்சனை கிடையாது சார் எனக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கமல் சார் வந்து பாராட்டினார் நீங்கள் வந்து தகராறு பண்ணுறவன் நடுவில் வந்து வந்து விலகி விட்டீங்க அதுக்காக அவங்களோட பாராட்டுற மாதிரி சொல்கிறாங்க கேபி வந்து எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது சார் எனக்கு ஒரே வாட்டி வந்து நான் ஒரு கடனே பேசிட்டுருக்கேன் அப்போ என்னை வந்து கொஞ்சம் இழிவாக பண்ணுற மாதிரி பேசினார் ப்ளேம் பண்ணுற மாதிரி பண்ணாரு சார் அவ்வளோதான் மறுபடியும் எனக்கு கிடையாது அவர் சொல்லிட்டாங்க சிவன் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க நம்மளை வச்சு பேசிகிட்டு இருக்காம மற்றவங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுற மாதிரி ஏதாவது இப்போ வந்து நான் இப்போ என் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா பாலா பற்றி ரம்யா பற்றி எல்லாரை பற்றி வந்து சொல்லுவார் சார் அது வந்து எனக்கு பிடிக்காது அவங்க சொல்கிறாங்க பாலா நான் சொல்கிறார் எல்லா ஒர்க்கு நான் பண்ணுவேன் சார் சோம்பேறின்னு வருவார் நம்ம ஒரு கொஷின் கேட்டால் டேரெக்டாக பதில் சொல்ல மாட்டார் அவர் எதாவது ஒன்று சொல்லிட்டு அவர் மட்டும் போய்ட்டு வார் மாதிரி பாலா கொஞ்சம் சேம் அந்த பழைய சோம்பேறி மட்டும் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு அஜித் என்ன சொல்கிறாருன்னா வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து கிச்சனில் வந்து அன்றைக்கி அந்த ஆப்பிள் எது கொஞ்சம் சார் அதாவது அவரே பண்ணியிருக்கலாம் பட் வந்து அது அஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டார் நம்ம அவர் சொன்னார் கமல்ஸ் வந்து கரெக்டாக கேட்டார் இப்போ கிச்சன் டீமில் இருக்கீங்கன்னா க்ளீனிங் டீமில் இருக்கீங்கன்னா கீழே ஒரு டஸ்ட் இருந்தாலும் அது வந்து அழுக்க அழுக்குதுனப்பா அது க்ளீன் இல்லை அப்போ நோ க்ளீன் தின அதுன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஆரிக்கு சப்போர்ட்டாகவே சார் பேசிட்டு இருந்தார் ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தவங்க நெகட்டிவிட்டிவே வந்து இருக்கார் சார் எப்படி சொல்கிறது இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து குறை சொல்கிற நம்ம சேம் நம்ம ரியோ சொல்கிற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க ரம்யாவும் நிறையா பாயிண்ட் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க இதான் வந்து ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நடந்துச்சு அடுத்து வந்து பாலாகிட்ட போனார் சீசன் ஒன் டூ எல்லாம் வந்து கடலை சாப்பிட்டு அமைதியாக இருந்தாங்க அவங்க தான் வந்து டைட்டில் அடித்தாங்க அதை மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார்ல அப்போ வந்து நீங்கள் அவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துறீங்க உங்களுக்காக நீங்கள் ஃபைனல்ஸ் போய் நினைப்பீங்க ஆடியன்ஸ் அவங்களையும் அசிங்கப்படுத்துறீங்க உங்களை ஓட்டு போகிறாங்களா அவங்களையும் அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு கமல்சார் வந்து வால் இருந்தார் ஆனால் இந்த தேர்ட் ஆஃப் வந்து பாலாஜி வந்து சமசரியே சம்மக்கடுப்பாகிட்டு இருக்கு கமல்சார்டையும் எகத்து 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 பேசுகிறார் இது இல்லை சார் நான் அப்படி சொன்னேன் சார் நான் இப்படி சொன்னேன் சார் நான் சொல்லவே இல்லை சார் எனக்கு ஞாபகமே இல்லை சார் ஏதாவது இப்போ அவர் வந்து சாரி சொல்லார் ஆரிகிட்ட அதெல்லாம் இப்போ ஞாபகம் இருமா ஆனால் வந்து ஆரி வந்து ஜெயிலில் சாரி கேட்டாரா அதில் அவர் மறந்துட்டு வரான் ஆஜித்துக்கிட்ட தெரியாத மாதிரி கேட்பாரான் என்ன ஒன்றும் புரியல ஆனால் வந்து கமல்சர் வந்து எவ்வளோ கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இதில் பேசிட்டு இருந்தார் ஏன்னா நம்மளுக்கே தெரிஞ்சது அவரே வந்து இப்படி போராடு நடக்கிறார் என்ன அவன் இப்படி பண்ணுறான் எடுத்து பேசுகிறான் கூட 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 பேசிட்டே இருந்தார் ஏன்னா எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து ஆஜித்தே போ எப்போ சொன்னான்ற மாதிரி ஆஜித்தே நீங்களே சொல்லுப்பா அந்த பாலா கண்டமே கமல் சரே சொல்கிறார் இல்லை ஒரு லிவிங் ரூம்பேன் கண்டிப்பாக சொன்னார் சார் அனிதா கிட்டேயும் சொன்னார் சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு போயிட்டுருக்கு இப்படியே வந்து பாலா செம கடுப்பாயிட்டார் கமல் சார் பாப்பா அடுத்து ஆஃப்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா அவுட்மேட்ஸுமே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆரியை வந்து ஆரி கூட சண்டை போடாதீங்க ஆரி கூட வந்து இதாக இருங்க ஒத்துப்போங்க ஆரி அவங்க ம மற்றவங்களே நீங்கள் பார்த்துக்கோங்க ஆஜித்தை பார்த்துக்கோங்க நம்ம எல்லாமே சொல்லிட்டு போனாங்களே அது வந்து ஆரியை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே பிளான் பண்ணி இல்லை வந்து எல்லாருமே வந்து அவர் வந்து நம்ம கண்டிப்பாக இறக்கையாக ஆகணும் வெளில வந்து அவருக்கு மெரிட்டு இருக்குது அதை இறக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை உங்கள் கேம் விளாட்றீங்களேன்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து வேறு லெவலில் வந்து கேட்டார் ரெஃப்ரி சோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை சார் நான் எதுவும் சொல்லுறேன் ஹாப்பியாக தான் சார் இருக்கா அதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது ரியோ வந்து கும்பல நாங்கள்லாம் அப்போல்லாம் எதுவும் பண்ணல சார் என்பது நீங்கள் வந்து உங்களை பற்றி மட்டும் பேசுங்க கரையோ நீங்கள் கும்பலாக பேசாதீங்கன்னு சொன்னாங்க கேபி வந்து அதெல்லாம் இல்லை சார் அவர் நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சிவனி எனக்கும் அதுமாரி எதுவுமே கிடையாது சார் அதுமாரி நாங்கள் வந்து கும்பலாக பிளான் பண்ணி எதுவும் பண்ணல சார் அவங்க சொல்லிட்டாங்க பாலாஜி என்னாக்கி கிடையாருன்னா மறுபடியும் ஏன் சார் அவர் குறை சொல்லி குறை சொல்லி கொற சொல்லி விளாண்டுருக்காரு அவர் ஏன் இப்போ மற்றவங்க வந்து பாராட்டிட்டு அதுமாதிரி பண்ணலையா ஃபுல்லாகவே குறையாக சொல்லிகிட்டு இருக்காரு சொல்லிட்டுருக்காரு அடுத்து வந்து நம்ம ஆரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு பாலா வந்து பாலா வந்து அதுக்கு வந்து என்ன சார் இப்போ உங்கள் பர்மிஷனோட நான் ரெண்டு கொஷின் கேட்டுக்கிறேன் சார் எனக்கு எதுக்கு ஒரு நாமினேட் பண்ணார் என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்குறாரு பாலா வந்து நம்ம ஆரி வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கிச்சனில் வந்து எல்லாருமே வந்து வாலண்டியாக போனாங்க சார் கேபி வந்து ஆறு வாரம் பண்ணால் ஆஜித் நாலு வாரம் பண்ணோம் ஒன்றும் தெரியாமல் பட் பாலா வந்து அந்த ஈடுபாடு இல்லை அவருக்கு சரியாக க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து ஃபுல்லாகவே அந்த பழைய மேட்டராக எல்லாமே சொல்லிட்டு மாதிரி அப்படியே சுண்டு என் ஆள் பண்ணிட்டு கமல் சார் என்ன சொல்கிறாருனா ஆறு இப்போ நான் எது உங்களை தங்க நினைவு உட்கார எல்லாருமே வந்து உங்களை பற்றி என்னென்ன பாயிண்ட் சொல்கிறாங்களோ அதுலேருந்து நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம் அது வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு நல்லது மாற்றிக்காமல் அது உங்கள் இஷ்டம் மாதிரி சொல்லி இப்போ ரம்யா வந்து உங்களை வந்து குறை சொல்கிறாங்க சொன்னாங்கன்னா அது குறை சொல்லாமல் நீங்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக விளாட்லாம் பாலா வந்து இப்போ ஒரு கொஷின் கேட்டால் அது வந்து டேரக்டாக பதிலும் சொல்ல மாட்டேங்க அது டேரக்டாக சொன்னால் இப்படி வரல எப்படி வந்து நீங்கள் சாரஸ்யம் பற்றிக்கலாம்ன்ற மாதிரி யோசிங்க தேவையில்லாமல் மறுபடியும் படைய பேசிட்டு இருக்கு தேவையெல்லாம் பிரச்சனை எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மட்டும் பாலாவையும் கண்டித்தாரு ஆடிக்கே வந்து ஒரு டிப் மாதிரி கொடுத்தாரு ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து கமல் சார் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆனால் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பாலா வந்து ஆர்ஷாக கேட்பார்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான விடு திரும்ப கேட்டார் ஏன்னா பாப்போம் என்னன்னு சொல்லி என்ன சொல்கிறது எனக்கு தெரியல ஆனால் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பா பாலகத்தை ரெட் கார்டு கொடுப்பாங்க அந்த எல்லாமே எதிர்பார்த்தாங்க ஆடியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வெளில போய் ஆகணும் என்ன தான் எப்படி இருக்கான்ற மாதிரி எல்லாமே பாலாஜி கழுவி 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 கூத்திட்டு இருந்தாங்க பட் கம்பல்சருக்கும் அந்த கடுப்பு இருந்திருக்கும் என்னவேஸ் வந்து ரொம்ப ஆட்சை கேட்காம ஒரு அளவுக்கு கொஞ்சம் நியூட்ரலாக ஒரு சிக்ஸ்டி செவன்டி பேஜ் அளவுக்கு தான் ஒரு கேட்டிருக்காரு ஒரு அளவு பேலன்ஸ் வந்து நாளைக்கு ஏப்பா மைக்கு இஷ்யூ உடச்சது அப்புறம் வந்து நம்ம தலகணி தூக்கி நாளைக்கே நாளைக்கு பார்ப்போம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மூணு ஆஃப் வந்து முடிஞ்சிருக்கு அடுத்து வந்து இந்த இன்றைக்கி வந்து யார் செய்வாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அது யாரை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம முன்னாடியே ஆஃபீஸில் வந்து கேபிலாம் சேவாயிருக்காங்கிற மாதிரி வந்துடுச்சு சார் ஆயிரம் அது சொல்கிறது நம்ம கடை நல்லா இருக்கும் பார்ப்போம் அடுத்த ஆஃப்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சேவெடுக்கு வந்துட்டார் ஆனால் வந்து கமல்சை நான் சொன்னேன் இன்னும் டூ வீக்ஸ் தான் இருக்குது யாருமே வந்து உங்கள் உங்கள் விட்டு விளாடறதுங்க ப்ராப்பராக ஜாலியாக கேம் கொண்டு போங்க நீங்கள் வந்து ரொம்ப கோவமாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் பாலானா பார்த்திங்க ரொம்ப கோபப்படுறார் பட் சிறுப்பாடி வந்து நம்மளுக்கு வெளில வந்து காமெடியாக இருந்து சின்ன சொன்னாரு வந்து மூஞ்சியில் பார்க்க முடியல ஆனால் இப்போ நீங்களுக்கு வந்து அவங்க சொல்ல வேறே மாற்றி சொல்லிட்டு ஓவராக சொல்லிட்டு அப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து நாமினேஷன் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யார் வெளில போகணுன்னு நினைக்கிறதுக்கு ஆஜிதத்துக்கு ஓப்பனாக ரம்யா வெளில போகணும்னு நினைக்கிற மாதிரி சொல்லிட்டு ஓப்பனாக பேசினாரு கமல்சை பாராட்டி வர வர நீ நல்லா பேச இந்த மாதிரி சொல்லிட்டு கா பாராட்டினார் அப்புறம் வந்து கேபிசே இந்த மாதிரி கேபியெல்லாம் கட்டி பிடிச்சிருந்தாங்க பாலாஜி மறுபடியும் ஆஹா கமல் சார் வந்து ஆரியை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு மறுபடியும் வெளில நம்ம குத்தி விட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு தலுக்கா வந்து ஆரி ப்ரோ சாரி ப்ரோ நான் வந்து உங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க நீங்கள் வந்து மறுபடியும் குறை சொல்ல முடியாது விளையாடாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு மறுபடியும் ஆரி வந்து ரியோ பற்றி பேசினா நம்மளை பற்றி மட்டும் பேசுகிறோம் தேவையில்லாம் பேசுகிறேன் மியூச்சுவல் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு போயிட்டார் ஆரி ப்ரெஷ்லாம் மாற்றி விட்டு வெளில வந்து ஆங்கே கத்துற மாதிரி ஆன்னு கத்துறாரு எல்லா யார் 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 எல்லாம் பாலாஜி அண்ணன எதிர்பார்க்கறாங்க சோம் வந்து இல்லை இல்லை அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கின்ற மாதிரி இல்லை மச்ச அவர் ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்க ஸ்ட்ரெஸ் குறைக்கான மாதிரி யாருக்குன்னா இவ்வளோ இதையும் குறி சொல்லி 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 நொட்ட நொட்ட சொல்லி 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 அவரை அவர் ஆரியே வந்து இவ்வளோ கத்தி எல்லோரும் யார் ஆரியடாக கத்துறாங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தோம் ஆனால் வந்து பாலா வந்து நான் தெரிஞ்சிருக்கும் கம்பல்சரி இவ்வளோ அனலைஸ் பண்ணி நம்மளை கேட்கறதுனாலே வந்து ஆரிக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது ஏன்னா வந்து நம்மளை கழுவி கழிவு ஊத்துறாங்க அவர் எதுவுமே கேட்க மாட்டார் நம்மளே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தலுக்கா பையன் வந்து பாலாஜி வந்து அப்படியே சாரியை கேட்டார் இதுதான் வந்து நீ நடந்துச்சு ஓவராலாக நீங்கள் எபிசோட் வந்து விட்டு கிழி கிழி கிழின்னு ரொம்ப கிழிக்கினால ஓரளவுக்கு ஆளுக்கு ஆவரேஜாக கிழிச்சார் ஆரி கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசினார் இன்றைக்கு எப்பிசோட் இருந்துச்சு மறக்காம கமெர்ஷியனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த படம் நல்லா பிடிச்சிருந்துச்சுன்ற மாதிரி அதையும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஆரி ஃபேன்ஸ் பாலா ஃபேன்ஸ் யார் செஞ்ச ரைட்டு யார் செஞ்ச தப்பு இதுக்கப்புறம் எப்படி போவோன்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பிக் பாஸ் நாளை சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ